ஸோ கேஸ் வெல்கம் பேக் டு ப்ளூபிஸ் கேமிங். நான் உங்களை விட நம்ம இன்றைக்கி பார்க்குற கேம் பண்ணுறேன் ஹீல் ஆஃப் ஸ்டீல். இந்த கேம் வந்து பார்க்குறோம். இந்த கேம் வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்குது. நம்ம பார்க்க வெர்ஷன் 2 பார்க்குறோம். இந்த கேம் என்ன தான் வந்து வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிராபிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும். அது அதோட எம்பி பார்த்தீங்கன்னா 95 வருது. இதோட வந்து கிராபிஸ் நல்லா நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதோட எம்பி பார்த்தீங்கன்னா 151 MB வருது. இது வந்து ஆன்லைன் கேம் தான். சரி, நம்ம இந்த கேம் வந்து பார்ப்போம். இது இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்டர்ஃபேஸ் வந்து 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டீமை சர்வே பண்ணிக்கலாம். நிறைய சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் வேறு கொடுக்கலாம். நம்ம செட்டிங் போய் பார்த்து நம்ம நேம் தான் வச்சுக்கலாம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் வயசு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கேம் பிளே போகிற ஆன்லைன் கேம் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஆட போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வேறு கண்ட்ரிலும் வர வச்சுருக்காங்க. நம்ம 3 3 நம்ம சைம் மூணு, அவங்க சைம் மூணு, இன்னும் சைம் மூணு வருவாங்க. எக்யூப்மெண்ட் வந்து லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணி உள்ள கிராஃபிக்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேங்க்னு சொல்லுவாங்க. டேங்க் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக டேங்க் கொடுத்துருக்காங்க. நிறைய ரோபோ மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம லாடாக இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்தாச்சு. இப்போ நம்ம போய் சின்ன நம்ம நேம் வச்சுக்கலாம். சேட் பாக்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. சேட் பாக்ஸ் நம்ம கூட்டி ஒரு சேட் பாக் பண்ணிக்கலாம். நம்ம போய் நம்ம டீம் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்களா வருவாங்க. அங்கே பாருங்க, பாருங்க பயங்கரமாக வருவாங்க. ஒரு நிமிஷம் எங்கே நடக்குது தெரியாது நம்மளுக்கு. அவ்வளோ இதாக இருக்கும். முடிச்சாங்க அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்து வரும். ஃபஸ்ட்டு இதே முடிச்சது ரெண்டாவது ஏரில் ஆரம்பம். ஏன்னா நம்ம மூணு பேர் அங்கேருந்து இங்கேருந்து கூட்டிகிட்டே இருப்பாங்க. நானும் டெலிவரி அவங்க காண மாட்டாங்க. பவர் பண்ணி பவர் பண்ண தேடி ஆனால் நேம் தெரியாது. நேம் சரியாக கொடுக்கல. நம்ம லைக் பண்ணிக்கலாம். அது ப்ரொசீட் கொடுத்து அடுத்த நம்ம மறுபடியும் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை பற்றி நம்ம நிறைய நம்ம ஓனாக எடுக்கலாம்னு சொல்லி நான் அவ்வளோ லேண்ட் பார்க்கல. அந்த லாடை பற்றி சூப்பராக நான் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் டைம் பாஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம்ஸ் ரெண்டு கேம்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா டைம் பாஸ் ஆகுதுன்னா நான் இன்ட்ரெஸ்டிங் கேம் சொல்லலாம். டைம் பாஸ் சூப்பராக இருக்குல்லாம். இன்னும் அடுத்த மேட்ச் ஒரு முறை பார்ப்போம். அந்த மேட்ச் ஒரு பாட்டு பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் கூட எடுக்க முடியுது. ஏன்னா நம்ம டைம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து லாடை பற்றி இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்கேன். அதனால நம்ம லாடுக்கு நேரம் போகிறது தெரியாது. ஆனால் மேட்சோட டைம் வந்துன்னா ஜஸ்ட் 1 நிமிஷம் வர மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்காங்க. அந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டேங்க்ஸ் கேம் கொடுத்து அதை கிராஃபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இப்போ இடத்த பாருங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் மாற பார்த்தீங்கன்னா இடம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம போகிற இடம் வந்து போகிறோம். இதில் போய் ஒரு மேட்ச் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வண்டி வேறு வந்து மாற்றாங்க. பாம்பே தானோ ஒன்றும் வேற லெவலாக இருக்குது. பன்னாறு கிழமை பார்த்தீங்கன்னா எனி டைம் தான் இருக்குது. ஒருத்தன் ஒரு டைமே சொல்ல முடிச்சு எனி டைம் வந்துட்டாங்க. முடிஞ்சிடா அவன் உள்ளே வந்து நினைக்கான். சின்ன போய் நம்ம அடிச்சு போடுறோம். வேறு வீடு பாருங்க. நம்ம எடுத்து போய் முடித்தாலும் இந்த கேமில் நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம எடுத்து அவங்க எடுத்து முடித்தோம்னா அவங்க ஜெயிச்சா இருக்கும். நம்ம வந்து டிசைட் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து போய் அவங்க முடிச்சோம்னா அவங்க வந்து அவங்க நம்ம அடிச்சிடலாம். அவங்க ப்ரெஸ் கொடுத்தா முடிஞ்சது. நம்ம மேட்ச் ரெண்டு தடவை தொட்டுச்சு. ஒரு மாதிரி டீம் சர்வேல ஒன்று போட்டு பார்ப்போம். அது எப்படி பார்ப்போம். நம்ம
நம்ம ஆண்ட்ராய்ட் கேம்ஸை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எல்லா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் வருது. ஆட் வருதுக்கு என்னச்சுன்னு தெரியாது. அண்ட் ஆட் வருது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு எம்பி பற்றி நம்ம எம்பி கூட எடுத்தோமா வந்து சில டைம் என்ன சில டைம்ஸ் என்ன பண்ணுறோம்னா எம்பி கூட கேம்ஸ் நம்ம ஏற்றினாலும் என்ன பண்ணுறோம்னா ஆட் வரதான் செய்யுது. ஆனால் சில லோ எம்பி நம்ம ஒரு 10 MB 20 MB நிறைய ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் போடுறோம். அந்த கேம்ஸ் ஏற்றிட்டு ஏன்டா ஏற்றணும் நம்ம அவ்வளோ ஃபீல் ஆகுறது. இந்த ஒரே ஆடாக வந்து என்ன தான் பண்ணுறது ஆடு ஆடு மேலே ஆடு வந்துட்டே இருக்கும். நம்ம லாட விடாமல் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆட் வந்து அதில் வந்து ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பார்த்துட்டு பிடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கேஸ் வந்து ஆட் வரல. இன்றைக்கு நான் லாட் வந்து ஒரு ஆட் கூட வரலாம். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எம்பி கேம் அது மாதிரி தான் ஆட் வரது நான் பார்க்கல. இன்னைக்கு போக வேணும் என்ன பொடி பிடிச்சா இருந்தா நான் முடிச்சா அவங்க அசால்ட்டாக முன்னாடி வரத்துக்கு அதனால அப்படின்னா உள்ளே அடிச்சுதான் ஈஸியாக நம்ம கரெக்டாக போகணும். அவங்க போயிட்டோம்னா அவங்க முக்கிய நினைக்கியா இன்னும் வாங்க கூடாது செம பண்ணா அவ்வளோதான். கேட்டுவும் கேட்டு நம்ம கிட்ட வர்றதுன்னு நம்ம போயிருக்கோம். அவங்ககிட்ட வரோட வரந்து விடோட நம்ம கிட்ட அவங்ககிட்ட போகவே முடியல. போடா த்ரீயராக இருந்தாச்சு. வெயிட் டூ வெயிட் வெயிட் த்ரீ அப்படின்னா வெயிட் வெயிட் ஒன்று அப்படின்னா பயங்கரமாக இருந்தது. டூ அதுக்கு மேலே இருந்தது. த்ரீ என்ன ஆகும் தெரியல. வேறு கண்ணி மிஷின் தான் வந்துருந்தாங்க. அதே தான் பயங்கரம் கொண்டாடுறாங்க. லாடெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க. எல்லாருக்கும் ஒரு லாடை பற்றி தெரியும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேம் நிறைய சேனல் இங்கிலீஷ் சேனல் நிறைய போடுறாங்க. நம்ம தமிழ்லேருந்து அவ்வளோ யாரும் போட மாட்டாங்க எதுவும் தெரிய தெரியல. அதனால் நம்ம போடுறதுனால அப்படின்னா எனக்கு வந்து ஒரு என்டர்டைமெண்ட் நம்ம புதுசாக ஒரு பண்ணணும் இருக்குது. என்ன பண்ணால் எல்லாம் ஒரே கேம்ஸ் போடலாம். நம்ம டிஃப்ரெண்டாக பண்ண அப்படின்னா நமக்கு ஒரு ஜாலி என்டர்டைமெண்ட் இருக்குது. ஏன்னா ஒன்று பப்ஜி போடுறாங்க, இல்லை ஃப்ரீ ஃபயர் போடுறாங்க, இல்லை காலாபுக்கு ஃப்ரீ கேம் போடுறாங்க. காலாபுக்கு மோஸ்ட்லி அவ்வளோ வேலை போடாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் நிறைய போடுறாங்க. ஆனால் இன்றைக்கே நம்ம டிஃப்ரெண்டாக ஒன்று யோசிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. வே ஃபோர் போது கொரோனா வந்து அழகு வந்து அழகு கூட வந்தது. வே த்ரீனு வரும்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் வரதுன்ற இது இது வே ஃபோராக போது ரொம்ப பயங்கர மாதிரி தான் டிராக்டர் கொண்டு வந்துட்டான். மூணு வாங்கடா என்னடா பயன் 5-10 வேணும் என்ன செய்ய அவுட் ஆகும் உடம்புடாமல்லாம் போச்சு. வாடா இதுக்கு என்ன பண்ண போறோம். இதுக்கே நம்ம பாயிண்ட் வர பேசி இதே தள்ளி போறோம். நீங்க வேற லெவல் வேற அடியில அம்மா இது வந்து பெருசாக பண்ணாரா இருக்கே பெருசு எப்படி தெரிய முடியும். உரமாக தான் பண்ணுறாங்க. என்ன அது இங்கே வந்து வருது போட்டு தள்ளி பெருசாக இருக்குது. மறக்கு அடுத்து இருக்காங்க இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு கேமு யாரடா இது எப்படி வரா தள்ளிட்டு ஏ நீ வெயிட் பண்ணுறா என்ன உடம்பு முடியலாண்டு அடுத்தது 7-2 COVID-1 COVID-2 COVID-3 என்ன தான் பண்ணுதாங்க. அடிடா என்ன முடிஞ்சு ஓகே.
ஃபாலோவர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேம் வந்து என்ன இருக்கு கம்மி இதுவும் இன்ட்ரெஸ்டிங் அடுத்து பார்த்துருப்போம். இந்த கேம் என்ன இருக்கு கம்மி இதுவும் இன்ஸ்டால் பண்ணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கம்மி பண்ணுங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங் அடுத்து பார்த்துருவோம். அது வரைக்கும் பாய்.